நண்பர்களே நண்பர்களே நான் உங்கள் அண்மை பித்தன் சோ இன்னைக்கு நம்ம கோகோட பெஸ்ட் டாப் டென் ஸ்கில்ஸ் அண்ட் டெக்னிக்கில் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஒப்பீனியன் தான் ஸோ நான் பிக் தான் அண்ட் இதுல வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒப்பீனியன் அண்ட் நீங்க பிக் பண்ண டெக்னிக் எதுவாக இருந்தாலும் அது மறக்காம வீடியோட எண்ணில் கமார்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க வீடியோக்குள்ள போலாம் நம்பர் டென்ல இருக்கிற டெக்னிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம ட்ரங்கும் கோட்டும் வந்து ஆகி பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக டெக்னிக் வந்து யார்ட்ட இருந்து கத்துக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இருந்தா தான் வந்து அவங்க ரெண்டு பேத்துக்கும் அந்த டெக்னிக் வந்து சொல்லி கொடுத்துருப்பாரு கோகோ வந்து எங்கே கற்றுக்கிட்டாருன்னா அதாவது மெட்டமொரான்ஸ் அப்படின்ற அதர் பிளானாட்டில் வந்து தான் அந்த ஃபியூஷன் டான்ஸ் வந்து கற்றுருப்பாரு அண்ட் அதுக்கப்புறம் தான் சில பல மூவிஸில் அந்த சீரியஸ்லேயும் பார்த்துருப்பீங்க கோகுவும் வெஜிடாவும் ஃப்யூஷன் ஆகி கொஜிட்டாவும் மாறுவாங்க ஸோ கொஜிட்டா வந்து ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் ஸோ அதனால் வந்து நிறைய ப்ராப்ளத்தை வந்து அவங்க ஃபியூஷன் டான்ஸ் மூலமாக சால்வ் பண்ணியிருக்காங்க நிறைய வில்லன் கூட வந்து ஃபைட் பண்ணி அவங்கள வந்து டிஃபீட் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபியூஷன் டான்ஸ் வந்து கோகோட டெக்னிக்கில் ரொம்பவே ஒரு முக்கியமான டெக்னிக் ஸோ இந்த டான்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு பிடிச்சது என்ன அதாவது கொஜிட்டாவா வெஜிடோவா அதையும் மறக்காமல் கமெண்ட் சக்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நான் இருக்கிற டெக்னிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராக் பேப்பர் சீசர் இந்த கேம் வந்து எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ நம்ம சின்ன வயசு கோக்கு தான் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பார் ஸோ அவர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லன் கூட மோதக்கொள்ளையோ அப்படி இல்லைன்னா யாரு கூட ஏதாவது பிராக்டிஸ் ராக் பேப்பர் சீசர் வந்து போடுவார் அதாவது அந்த கேம் வந்து ப்ளே பண்ணிட்டு அவர் பஞ்ச் பண்ணுவார் ஆக்சுவலாக அவர் வந்து பெரிய டெக்னிக்னு எதுவுமே போட மாட்டார் அந்த ராக் பேப்பர் சீசர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு முடிச்சுட்டு ஒரு பஞ்ச் ஒன்று பண்ணிட்டு அந்த பஞ்சுக்கு வந்து வாயில் வந்த மாதிரி ஏதாவது ஒரு பேர் ஒன்று வச்சிருவாரு ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ராக் பேப்பர் சீசர் அப்படின்னு போட்டு ஜான் கேன் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்ச் பண்ணுவார் அந்த பஞ்சுக்கு அதான் பெயர் அந்த மாதிரி தான் வந்து வந்து ப்ளே பண்ணிட்டு இருப்பார் பட் அந்த டைமில் டிராகன் பால் டைமில் வந்து அந்த டெக்னிக் வந்து ரொம்பவே ஒரு ஃபேமஸான அண்ட் ஃபன்னான டெக்னிக்கும் கூட ஸோ நெக்ஸ்ட் டெக்னிக் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ நெக்ஸ்ட் டெக்னிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் இமேஜ் டெக்னிக் ஆமாங்க இந்த டெக்னிக் வந்து கோகோ தன்னோட சின்ன வயசுலேருந்து இருந்து இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு ஆஃப்டர் இமேஜ் டெக்னிக் அப்படின்னா பார்த்தீங்கன்னா தன்னோட ஆப்பனண்ட் முன்னாடி ஃபைட் பண்ணிகிட்டு அவங்களுக்கு வந்து டெலிவிஷனில் ஒரு டூப்ளிகேட் இமேஜ் ஒன்று தன்ன மாதிரி கிரியேட் பண்ணிட்டு அவங்கள போய் சர்ரைஸாக அட்டாக் பண்ணுறது தான் ஸோ கோகோ பார்த்திங்கன்னா தன்னோட சின்ன வயசில் ஒரு டோர்னமெண்ட்டில் இந்த ஆஃப்டர் இமேஜ் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுவார் அண்ட் இப்போ ரீசன் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கெஃப்லா கூட ஃபைட் பண்ணக்கல அதாவது டோர்ன டோர்னமெண்ட் ஆஃப் பவரில் வந்து கெஃப்லா கூட ஃபைட் பண்ணக்கல அந்த இமேஜை வந்து யூஸ் பண்ணுவார் ஸோ இந்த இமேஜை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்டு எனக்கு தெரிஞ்சு மார்வலில் ஒருத்தவர் மாதிரி ஆஃப்டர் இமேஜ் வந்து யூஸ் பண்ணுவார் அது யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ மறக்காமல் கமெண்ட்ஷன் இல்லை அதை கமெண்ட் பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட்டு நம்பர் செவனில் இருக்கிற டெக்னிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிராகன் பால்ஸ் ஃபேன்ஸுக்கு ரொம்பவே பிடிச்ச அண்ட் கோகுக்கு பல டைம் ஹெல்ப் பண்ண கேவகன் டெக்னிக் தான் ஆமாங்காய் கேஆகன் டெக்னிக் வந்து கோகு வெஜிடா கூட மோதுறது ஸ்டார்ட் பண்ணி ஜிரன் கூட மோதிற வரைக்கும் இது வரைக்கும் அந்த டெக்னிக் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பார் ஆக்சுவலாக அந்த கேஆகன் டெக்னிக் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கோகு வந்து ஒரு ஆப்போனன் கூட வந்து ஃபைட் பண்ணுறாரு ஓகேங்களா நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கோகோ வந்து ஹிட் கூட வந்து ஃபைட் பண்ணிட்டு இருப்பாரு அதுக்கு தான் சரியான எக்ஸாம்பிள் அதில் வந்து சூப்பர் ப்ளூ ஃபார்ம்ல வந்து இருப்பாரு அப்போ வந்து ஹிட்டோட அந்த டைம் ஸ்கிப்பிங் அபிலிட்டியை வந்து கோகோலாம் பீட் பண்ண முடியாது ஏன்னா கோகுக்கு வந்து வேகம் வந்து பத்தாது ஆளுக்கு அப்போ அவர் என்ன பண்ணுவார் மைண்ட் யூஸ் பண்ணி கே வந்து கம்பைன் பண்ணுவார் சூப்பர் சைன் ப்ளூ கூட அப்படி வந்து கே கம்பைன் கம்பை பண்ணக்குள்ள அந்த சூப்பர் சைன் ப்ளூவோட ஸ்ட்ரென்த்தையும் ஸ்பீடையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அதாவது சூப்பர் சைன் ப்ளூவோட ஸ்பீடு வந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி இருந்ததுன்னா எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேஆக்கன் யூஸ் பண்ணார்னா அது வந்து ரெண்டு மடங்கு ஸோ அந்த மாரி அவர் யூஸ் பண்ணி தான் அந்த ஹிட்டோட ஸ்பீடை வந்து அந்த டைம் ஸ்கிப்பிங் அந்த டெக்னிக்கை வந்து கோக்கு வந்து பீட் பண்ணுவார் ஸோ அப்படி தான் அந்த கேஆக்கன் வந்து இது வரைக்கும் கோகோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெக்னிக் அண்ட் ஃபேன்ஸ் ஃபேவரட்டாவும் இருக்கு நம்பர் சிக்ஸ்ல இருக்கிற டெக்னிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் ட்ரான்ஸ்ஃபர் டெக்னிக் இந்த டெக்னிக் வந்து கோகுவோட உயிரையும் பல பேரோட உயரையும் பல டைம்ல காப்பாத்திருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம் பிகாஸ் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா செல்சகால செல்லு வந்து வெடிக்க போற நேரத்தில் செல்லை வந்து டக்குன ட்ரான்ஸ்பர் பண்ணி கிங்காயோட பிளானெட் வந்து கொண்டு போயிடுவார் நம்ம கிங்காய் மனுஷன் வந்து அலண்டே போயிடுவோம் டே கோகு ஆனா ஒன்னா இங்க வந்து எல்லாத்தையும் பிளானட்டே காலி பண்ணிருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு ஸோ அப்படிப்பட்ட டெக்னிக் தான் அந்த டெக்னிக் இந்த டெக்னிக்கை வந்து கோக்கு வந்து சும்மா ஒரு வே ஒரு இருந்து வேறு இடத்துக்கு போகிறதுக்கு அப்படி மட்டும் யூஸ் பண்ண மாட்டார் வந்து மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுவார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கோகுவோட வந்து இப்போ காமே போட போகிறாருன்னு வச்சிங்களேன் ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த காமகம்மாவை வில்லன் மேலே போட்டால் வில்லன்கள் நிறையா பேர் வந்து ஓவர் இருப்பாங்க அப்போ வந்து அந்த காமாய் வந்து தடுத்துருவாங்க அதனால் என்னென்ன பண்ணுவார் காமகம்மாவை வந்து சார்ஜ் பண்ணி வச்சுப்பார் வில்லன்கள் வந்து எதிர்பாராத நேரத்தில் சப்ரைஸாக அவங்க பின்னாடி போயிட்டு காமாய் வந்து ஃபயர் பண்ணுவார் ஸோ மாதிரி இந்த மிக்ஸ் பண்ணி தான் வந்து ஃபைட் இருப்பார் இந்த டெலிபோட்டேஷன் டெக்னிக்கை ஸோ இந்த டெலிபர்டேஷன் டெக்னிக் வந்து நிறைய டைம் யூஸ் பண்ணிருப்பாரு எந்த டைமில் வந்து உங்களுக்கு ரொம்பவே இந்த டெக்னிக் வந்து பிடிச்சிருந்து அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க கைஸ் நெக்ஸ்ட் டெக்னிக் என்னன்னு பார்த்தோம்னா கோகோட ஸ்பிரிட் பாம் ஆமாங்க ஸ்பிரிட் பம் வந்து டெக்னிக் வந்து ரொம்ப அதிகமாக வந்து சீரியஸில் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ ஒரு ஃபியூஸ் டைம்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க பட் கோகோ வந்து அந்த ஸ்பிரிட் பாம்மை வச்சு ஒரு மெயின் வில்லனை வந்து கொண்டிருக்காருனா அது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து மாஜின்பூ தான் அதாவது கிட்பூ சகாலை வந்து கிட்பு வந்து அந்த ஸ்பிரிட் பம்மை வச்சு தான் அவர் வந்து ஃபினிஷ் பண்ணுவார் ஸோ கோகு பார்த்தீங்கன்னா நம்மால் வந்து எப்பயுமே வந்து ஒன் ஆன் ஒன் தான் வந்து விரும்புவார் தன்னோட லிமிட்டை வந்து டெஸ்ட் பண்ணணுன்னு சொல்லிட்டு கோகுக்கு வந்து ரொம்ப ஆசை எப்போயுமே வந்து யாரோட ஹெல்ப் வந்து அதிகமாக கேட்க மாட்டார் அதாவது கேட்பார் பட் ஃபைட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவரோட லிமிட்டை வந்து பிரேக் பண்ணணும் பிரேக் பண்ணி அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கோகோ வந்து நினைப்பாரு பட் கிட் பூ வந்து அப்படி கிடையாது பூ வந்து கோகோ அடித்து பறக்க விட்டுருவார் அதனால் வந்து கோகுக்கு வந்து மக்களோட ஹெல்ப்பும் வந்து தேவைப்பட்டது அதனால தான் மக்கள் எல்லோரும் சேர்ந்து தன்னோட எனர்ஜியை வந்து கொடுப்பாங்க அப்போ தான் வந்து அந்த ஸ்பிரிட் பம்மா உருவாகி அந்த ஸ்பிரிட் பம்மை போட்டு தான் நம்ம கிட் வந்து முடிப்பார் ஸோ அந்த மாதிரி ஸ்பிரிட் பாம் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லானது அந்த ஸ்பிரிட் பம்மை வந்து அப்சர்வ் பண்ணி தான் கோகவே வந்து அந்த அல்ட்ராசிட் ஃபார்மை வந்து மாறுவார் ஸோ கோகோவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவர்ஃபுல் அட்டாக்ல ஸ்பிரிட் பம்மு ஒன்று ஸோ ஸ்பிரிட் பம் வந்து கோகோ போட்டு பார்த்துருக்கோம் ட்ராகன் பஸில் வேறு எந்த கேரக்டர் வந்து ஸ்பிரிட் பம் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்படுறீங்க அதை மார்காம கமெண்டனில் கமெண்ட் பண்ணுங்க எல்லாருமே தெரிஞ்சுப்போம் நம்பர் ஃபோரில் இருக்கிற டெக்னிக்னு பார்த்தீங்கன்னா ஜீரன் கூட வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பா அந்த டெக்னிக்கை அதாவது பேசிக் ஃபார்மில் வந்து அல்ட்ரா இன்ஸ்டிங் ஓகேங்களா அல்ட்ரா இன்ஸ்டிங்கோட பேசிக்கான டெக்னிக் அதை வந்து ஒரு ஃபார்ம்னு சொல்ல முடியாது டெக்னிக் வச்சுப்போம் ஏன்னா வந்து ஃபுல்லாக அதை மாஸ்டர் பண்ணாதான் ஒரு ஃபார்ம்னு சொல்ல சொல்லலாம் அதாவது ஜிரன் கூட மாதத்தில் அவர் அந்த பேசிக் ஃபார்ம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிரன் போடுற எந்த அட்டாக் இருந்தாலும் அதை டார்ஜ் பண்ணுறதுக்கும் திரும்ப வந்து அட்டாக் பண்ணுறதுக்கும் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ரீசெண்டாக நடந்த அந்த கிரோனாலா ஆர்க்கில் வந்து கேஸ் கூட ஃபைட் பண்ணக்குள்ள தான் அந்த அல்ட்ரா இன்ஸ்டிங்கை வந்து கோக்கு வந்து மாஸ்டர் பண்ணுவார் ஸோ நீங்கள் வந்து கேஸோட அந்த மாங்காய் சாப்டர் வந்து படிச்சிங்களா உங்களை எத்தனை பேர் வந்து அந்த மாங்கா சாப்டர் வந்து படிச்சிருக்கீங்க அண்ட் இந்த மாங்கா சாப்டர் வந்து லைவாக நம்ம என்றைக்கி வந்து சீரியஸாக பார்ப்போம் அதுக்கான கொஷினுக்காக நானும் ரொம்ப காத்திருக்கேன் ஸோ சூன் பார்ப்போம் நம்பர் இருக்கிற டெக்னிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபேன் ஃபேவரெட் மட்டும் இல்லாமல் கோகோட ஃபேவரெட்டுன்னு கூட சொல்லலாம் வேறு எதுவும் இல்லை கேஸ் நம்ம காமகாமையா தான் இந்த காமகாமையா டெக்னிக் வந்து சீரீஸில் வந்து பல டைம் சீரியஸாக இருக்கட்டும் மூவிஸாக இருக்கட்டும் பல டைம் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு நிறைய டைம் வந்து கோகு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ இந்த காமகாமையா வந்து அதாவது ஸ்டார்டிங்ல வந்து ஆப்போனண்டை ஃபினிஷ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தார் இப்போ பாத்தீங்கன்னா கோகு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காருன்னா அவரோட காமிகாமிகார டெக்னிக்கை அவருக்கு எதிராகவே அந்த கிங்காய் பிளான்ட்ல விட்டு அதை தடுத்து தன்னோட பவர் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காரு நம்ம கோகு பைபிள்லயே பாத்தீங்களா எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காருன்னு ஸோ அவ்வளோ பெரிய கில்லாடின்னு சொல்லலாம் அதாவது கோகோ வந்து நீங்கள் கவனிச்சிங்களா கோகோ வந்து அந்த சீச்சியை கூட ஃபைட் பண்ணுறதா இருக்கட்டும் அண்டு கோட்டிங்ஸ் கூட வந்து காமெடி பண்ணுறதா இருக்கட்டும் பார்க்க தான் இருந்துக்கிட்டு அதாவது ஹிட்டு கூட வந்து கேவக்கண்ணை கம்பைன் பண்ணி ஹிட்டே அடிக்கிற அளவுக்கு ஒரு திறமசாலியான மனுஷன் கோகோ ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது எனக்கு நம்ம தல ஜாக்ஸ்ஃபெரோ சொன்ன ஒரு டைலாக் தான் ஞாபகம் வருது கோகோ வந்து பார்க்க முட்டால் மாதிரி இருந்துக்கிட்டு புத்திசாலித்தனமான வேலைகளை செய்கிறவன் அப்படின்னு நம்ம ஜாக்ஸ்பர் வந்து சொல்லுவார் ஸோ அதுதான் வந்து எனக்கு ஞாபகம் வருது ஸோ ஆமாங்க ஐயஸோ காமியாமைய பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸோ அதை வந்து மறக்காமல் கமர்ஷியல் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஸோ காமியமாமைய வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோகோட இருந்து அதாவது சாரி பாடியில இருந்து எல்லா பவரையும் வந்து அப்சர்வ் பண்ணி தான் அதாவது ஃபுல் பவரை திரட்டி தான் வந்து காமிக் வந்து கோக்கு வந்து அடிப்பார் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா காமகமேகா போட்ட உடனே கோக்கு வந்து ரொம்ப டயர்டாடுவார் பட் இப்போ பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக சும்மா பத்து டைம் கூட காமே போடுவாரு போடுவார் அந்தளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக மாறிட்டார் கோகோ ஸோ ஆமாம் கைஸ் நம்பர் த்ரீல இருக்கிறது காமகமேகா ஸோ நம்பர் டூவில் இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் சேன் ஆமாங்காய்ஸ் இது வந்து ஒரு ஃபார்ம் ஆச்சு இதை ஏன் டெக்னிக்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்காதிங்க எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால் வந்து லிஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டேன் ஸோ அனிமே வேர்ல்டே ட்ராகன் பாலிசி மட்டும் இல்லை அனிமே வேர்ல்டே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரான்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் சனைனை வந்து எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கோகோசர் ஃப்ரீஸா இது வந்து அணிமி உலகத்துலேயே வந்து ரொம்ப அதிகப்படியான ஒரு சாகால ஒரு எபிசோட் வந்து போகுதுன்னு பார்த்திங்கன்னா அதாவது ஒரு சாகா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பூ சாகா ஃப்ரீசா சாகா அந்த மாதிரி அந்த ஒரு ஃபைனல் பேட்டல் வந்து ரொம்ப அதிகப்படியான எபிசோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராகன் ஃப்ரீசா ஃப்ரீஸாசஸ் கோகு தான் ரொம்பவே ஒரு அதிகமான எபிசோடு அது வந்து ஒரு ரெக்கார்டான்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட பதினெட்டு எபிசோட பத்தொன்பது எபிசோடா வந்து போயிருக்கு அம்மா ஆளுங்களை பற்றி தான் தெரியுமே சென்றவர் டிராகன் பவுசல் நீங்கள் பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து எழுதுருவாங்க ஸோ அந்த சூப்பர் சைன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்ச ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன அதை மறக்காமல் ஸோ நம்ம வீடியோட எடுக்கு வந்து வந்துட்டோம் ஸோ நம்பர் ஒன்ல இருக்க டெக்னிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃபிரிஸ்ட் ஆமாங்க இந்த டிராகன் ஃப்ரீஷ் வந்து கோகு வந்து டிராகன் பால் ஜிட்டியில் வந்து போட்டிருப்பாரு கோஜிடாவா மாதிரி போட்டிருப்பாரு சில மூவிஸ்லையும் வந்து போட்டிருப்பாரு ஸோ அந்த ட்ராகன் ஃப்ரீஸ்ட் வந்து அந்த அளவுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவர்ஃபுல் மூவ் வந்து சொல்லலாம் ஓகேங்களா அதாவது ட்ராகன் ஃப்ரிஸ்ட் அப்படின்றது கோக்கு வந்து தன்னுடைய எனர்ஜியை அதாவது ஒரு ட்ராகன் மாதிரி மாற்றுவார் அதாவது அது வந்து ஒரு ஃபிஸ்ட் தான் ஒரு பஞ்ச் தான் அது பார்த்தீங்கன்னா டிராகன் மாதிரி அவரோட எனர்ஜிலாம் மாதிரி அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக போய் ஆப்போனட்டை நெஞ்சு வந்து கிழிக்கும் ஸோ அந்த ஒரு பவர்ஃபுல்லான பஞ்சு தான் அது ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான தான் அந்த டிராகன் ஃபிஸ்ட்டு அண்ட் எனக்கு ஒரு கொஷின் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ராகன் ப்ரஸி ஜிடி வந்து நம்ம ஃபேன்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா அப்படி பார்க்காதவங்க வந்து கண்டிப்பாக பாருங்கள் ஏன்னா அது வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு அதாவது பிடிச்சிருக்கு கொஞ்சம் பேத்துக்கு வந்து பிடிக்கல அது ஜிடி வந்து யாரெல்லாம் பார்க்கல அப்படி பார்க்கலாம் வந்து கண்டிப்பாக பாருங்க டிராகன் ப்ரஸி ஜிடி வந்து குறை சொல்கிற அளவுக்கு இல்லை ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதாவது ஒமேகா சாண்ட்ரானா இருக்கட்டும் அண்டு நம்ம வெஜிடா கோக்கும் சூப்பர் சின் ஃபோருக்கு தான் இருக்கட்டும் அண்ட் அதில் ஃபியூஷன் ஆகி சூப்பர் சென் ஃபோர் குஜ்ராவாக மாதிரிதான் இருக்கட்டும் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீரீஸ் தான் அது பட் அதில் அவங்க பண்ண தப்பு என்னன்னா கொஞ்சம் டார்க்காக வந்து மாற்றிவிட்டாங்க அதாவது காமெடி வந்து அந்த அளவுக்கு இல்லை கலர்ஸ் வந்து இல்லை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் இல்லை ஒன்லி வந்து ஃபைட்டு 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 அதாவது ஃபைட்டு வந்து ரொம்ப வச்சுருப்பாங்க பட் அந்த அளவுக்கு வந்து கலர்ஸ் இல்லைன்னு பார்த்தீங்களா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம டிசின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் கொஞ்சம் டார்க்காக இருந்துச்சு ஸோ அதனால் என்னவோ நம்ம ஃபேன்ஸ் நிறைய பேத்துக்கு வந்து டிராகன் பால் ஜிடி வந்து பிடிக்காமல் போயிடுச்சு பட் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனால் நிறைய ஃபேன்ஸுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு ஸோ உங்களுக்கு வந்து டிராகன் பால் ஜீட்டி வந்து பிடிக்குமா பிடிக்காதா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு எனக்கு பிடிச்ச டெக்னிக்கை வந்து நான் வந்து இந்த வீடியோவில் வந்து போட்டிருக்கேன் ஸோ நான் ஏதாவது விட்டுருந்தான் சாரி அண்ட் உங்களுக்கு பிடிச்ச டெக்னிக் என்ன அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் அது மட்டும் இல்லாமல் கோகோவோட பெஸ்ட்டு ஃபார்ம் வந்து இது வரைக்கும் மாறதுல உங்களுக்கு எந்த ஃபார்ம் வந்து பிடிக்கும்